My dear friends, this is Dr. Pannirselvam on behalf of Guru B Consultancy. வாழ்க்கைக்கு இலக்கணம் தந்தவன் வள்ளுவன். அரணறிப்படி வாழ வேண்டும் என்று வகுத்து கொடுத்தவள் அவை. ஆனால் அந்த பூமியில் இருந்துகிட்டே வந்து அவர்கள் கடந்து போய் இப்போ வந்து பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி கூட மனித நேயம் வந்து இன்னும் வந்து பின்தங்கிய நிலையிலே இருக்கக்கூடிய சம்பவங்களை நம்முடைய நினைவுக்கு முன்னால் வருகின்ற பொழுது மனதிற்கு வேதனை அளிக்கிறது. அதனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக மதுரையில் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒரு பில்டிங்கில் வந்து லீஸுக்கு எடுக்கிறார். அவருடைய மனைவி வந்து ஆசிரியை. அப்போ வந்து யார் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டு உரிமையாளர் வந்து ஒரு எஸ்ஐ போலீஸ். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து எங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க, பில்டிங் வெக்கேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வரையில் இப்போ கொடுக்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் வந்து நீங்கள் எப்போ பணம் கொடுக்குறீங்களோ அப்போ தான் நாங்கள் வெக்கேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எப்படியே இருக்கிறாங்க. இதற்கிடையில் என்ன பண்ணுறார் எஸ்ஐ, அவர்களை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்காக தன்னுடைய துறையினுடைய வழியாக அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ரோடு வழியெல்லாம் கொண்டு போய் ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் துன்புறுத்தி அதற்காக ஒரு பெரிய போராட்டமே வந்து மதுரையில் ஏற்பட்டு அவர்களை வன்கொடுமை பண்ணி அதில் வன்கொடுமைக்காக உள்ளானவரை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் ஒருத்தர் வந்து ஏஎஸ்ஐ பிரேம்குமாருங்கிற ஒருத்தரை வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்தோம். அந்த கோர்ட்டில் வந்து யார் அடித்தார்களோ எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்களோ அத்தனை பேர்த்தையும் விடுவிச்சிட்டாங்க. விடுவிச்சது மட்டுமல்ல, அந்த பில்டிங் ஓனர்கிட்டையும் இந்த பில்டிங்கை வெக்கேட் பண்ணி கொடுத்தாகணும், அமௌண்ட்டு கொடுக்கவில்லை என்றாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி அவங்கள வந்து பண்ணிட்டாங்க. இதற்கிடையில் அந்த எக்ஸ் சர்வீஸ் பண்ணி இறந்துடுறாரு, அந்த அம்மாவும் இறந்துடுறாங்க. பட் அந்த எக்ஸ் சர்வீஸ்மனுடைய பையன் வந்து அந்த கேஸை எடுக்கிறாரு. இப்போ எவ்வளோ நாளைக்கு அப்புறம் எடுக்கிறாங்கன்னா, 1976 ஆரம்பித்த கேஸ் 40 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேஸை வந்து திருப்பி அவர் வந்து பையன் வந்து அப்பீல் பண்ணி கேட்குறாரு. இந்த மாதிரியான வன்கொடுமை ஏற்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி பணம் எங்களுக்கு தரப்படவில்லை, என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் மடிஞ்சிட்டாங்க அப்படின்னு. மனித நேயம் பாருங்க, எந்த அளவிற்கு ஒரு சின்ன பட்டமாக இருக்கிறது அப்படின்னா. ஸோ அதை வந்து கோர்ட்டில் வந்து எடுக்கிறாங்க. அந்தனுடைய ஹைகோர்ட்டில் பார்க்கையில் அவங்களுடைய வாதங்கள் எல்லாம் சரியாக இருக்குது. எப்படி வந்து இவ்வளோ ஒரு சித்திரவதை பண்ண அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் விடுப்பு கொடுத்தாங்க, எப்படி விடுதலை பண்ணாங்க, எப்படி அவங்கள வந்து ஒரு அக்யூஸ்டாக ஏன் கொண்டு வரலைங்கிற மாதிரிலாம் நடவடிக்கை எல்லாம் பேசி இது பண்ணி இந்த கேஸ் எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் 40 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட கேஸுக்கு அதற்கு தீர்ப்பு 50 வருடத்திற்கு பிறகு இன்றைக்கு என்ன அந்த கோர்ட்டில் ஒரு வெர்டிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இறந்தாரே அந்த குடும்பத்திற்கு அவர் மகன் வழியாக இப்போ கேஸ் நடக்குது, அந்த கேஸுக்கு வந்து 2,00,000 வந்து அவருக்கு இழப்பு நிதியாக காம்பன்சேட்டரி அமௌண்ட்டாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. மனித நேயம் எங்கேயோ வந்து ரொம்ப தூரத்தில் சென்று விட்டது. அது தலைமுறை கடந்து வருகிறது. அந்த தலைமுறையை கடந்து வருகின்ற பொழுது கூட அந்த மனித நேயத்தை நிறுத்தி வைப்பதற்கு இன்றைக்கு நமக்கு 50 ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கிறது. இதனை எப்படி எண்ணிக்கொள்வது என்பதனை உங்களுடைய கருத்திற்கு உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் விட்டு விடுகிறேன். எப்படி நாம் மனித நேயத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம், விற்று கொண்டிருக்கிறோம், அதனை தக்க வைத்து கொண்டிருக்கிறோம், சிந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.